ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு ட்ரெஸ்ஸை பார்த்தாவே தெரியும், ஒரே ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்களான்ட்டு. பார்ட் டூ வீடியோ எங்களுடைய லவ் ஸ்டோரி பார்த்து தான் சொல்ல போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம், பட் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க கல்யாணத்துக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி லவ் பண்ணோம், எப்படி எங்கேயெல்லாம் போயிட்டு நாங்கள் எவ்வளோ பிரச்சனை. ஆமாம், பொதுவாக லவ் ஸ்டோரியாக பார்த்துருப்போம். எப்படி நாங்கள் வந்து முடித்தோம்னா எங்களுடைய மேரேஜ் எப்படி நடந்துச்சு, எவ்வளோ ட்விஸ்ட்டை நாங்கள் சந்தித்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொண்டா நாங்கள் நிப்பாட்டோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்னா எங்களோட மேரேஜ் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நடந்தது, கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் எவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணோம், அதாவது நாங்கள் போட்டு அறுத்துட மாட்டோம், ஒரு மினிமம் சின்ன விஷயத்துக்கு நாங்கள் முடிச்சிடறோம். இல்லை உண்மையாகவே இப்போ இந்த எபிசோட் பார்க்குறவங்களுக்கு வந்து நம்மளும் இப்போ, அதாவது இப்போ இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு நாங்கள் அனுபவிச்சது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும், நம்மளும் ஃப்யூச்சரில் நல்லா இருப்போம், கடவுள் அந்த நிலைமை நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தோணும். ஸோ அது எல்லாத்தையுமே தான் இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம். ஆமாம், என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தெரிஞ்சு அது பெரிய பிரச்சனையாச்சு, வெயிட் பண்ண சொன்னாங்க, வெயிட் பண்ணுற சூழ்நிலை இல்லை, அதனால் வந்து நாங்கள் வந்து கிளம்பலாம் சரி ஓகே அப்படின்னு இவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். இடி இதுக்கு மேலே வந்து வெயிட் பண்ண முடியாது, அதான் என்ன பயம் எல்லா பெண்களுக்கும் இருக்கிறது தான், வேறு யாருக்காவது நம்மளை கட்டி வச்சுருவாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கோம். நான் இவர்கிட்ட சொன்னேன், இவரும் வந்து ஓகேப்பா நீ வந்திருப்பா நான் அவனே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தேன். ஃப்ரெண்ட் ரூமில் மட்டன் ஒரு அஞ்சு கிலோ எடுத்து சமைச்சாங்க. ஆமாம், திங்கெல்லாம் எடுத்து வாயில் எலும்பு எடுத்து வச்சோம், உடனே போகணும். பிரச்சனையை சொல்லவும் மனுஷனுக்கு சோர் இறங்கலை. மைண்ட் நானே சோறு இல்லாமல் சுற்றி முடிச்சுட்டு நீங்கள் தான் வந்து ஒருத்தன் கறி எடுத்து போகிறான், இப்போன்னு பார்த்து கால் பண்ணி கல்யாணம் சொல்லி சரி வா அப்படின்னு ஒரு மைண்ட் செட் விடுவாங்க. அவன் சொல்கிறேன் மச்சான் காலேருந்து கறிக்காக நாய் மாதிரி உட்காந்து ஒரு ரெண்டு எலும்பு எடுத்து கட்டிடுவோம், எங்கன்னா திங்கி விட்டாங்க நான் போய் கல்யாணத்தை பண்ணுறப்பா. சரி நான் கிளம்பிட்டேன், நான் எங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸு ராஜ்குமார் சார் அவரை போய் மீட் பண்ணலாம், இது வந்து சரியாக தவறா, நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா, ஏதாவது எக்கனாமிக் சைடில் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா சார் கேட்கலாம்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். அவங்க சொன்னதுக்கப்புறம் போயிட்டு ரூமுக்கு வந்தேன். ரூம் வந்தால் என்ன பண்ணுறேன், ரூமில் பசங்க எல்லாம் சரக்காங்க வச்சுட்டு ரெடியாக உட்காந்துருக்காங்க. எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம், டீ காஃபி கூட பிடிக்க மாட்டேன், இந்த பழக்கம் கிடையாது எனக்கு. வந்தேன்னா நான் அப்படியே ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கேன், இவ்வளோ வேறு கிளம்பி வரைச்சி விட்டேன் நான். இப்போ என்ன பண்ணுறேன், இது கூட்டு பட்டு விட வரையும் போகணும், இங்கே லோக்கலில் எங்கே கல்யாணம் பண்ணுறது, எங்கே போனாலும் ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவுக்குள்ளே வந்தேன். வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் உள்ளே போகிறாங்க, போட்டு அப்படியே மெதுவாக பேச்ச ஆரம்பிக்கல. மங்கி எனக்கு பொறுத்தளவுக்கு நீங்கள் அழைச்சி போய் கல்யாணம் பண்ணுறதும் பெட்ரு, நீங்கள் விட்டீங்கன்னா நீங்கள் செத்து போயிருங்க மங்கி அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் எவ்வளோ லவ் ஃபீலர் செத்தனா அந்த லிஸ்ட்லாம் எடுத்து வெளில போகிறாங்க. எனக்கு வர சும்மா நம்ம பாட்டு சிரிச்சிட்டு இருக்கோம்னு இவங்களே சொல்லி சாவடிச்சிடறாங்க போல இருக்கு. என்னடா அவங்க நல்லா இருக்கும் நம்மளால சாவடிச்சிடறாங்க போல இருக்கு, சரிண்டாச்சு என்ன தான் சொல்கிறாங்க கேட்போம்னா ஒருத்தன் உட்காந்து ரொம்ப டெத்தாக போயிட்டா அருணலாம் மங்கி. இல்லை மங்கி விட்டா வேறு மாதிரி பிரச்சனை, எங்கள் ஊரில் அப்படி தான், அவன் செத்து போயிட்டான் குளத்துலேருந்து, இவன் செத்துட்டான் கயிற்றுல தூக்க மாட்டி, இவன் செத்தான் ஒரு பொண்ணு செத்து ஆகவே அவனை வந்து கொண்டுடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு ஒரு பயம் ஓவராகி போச்சு, சரி என்னடா அது, இது கல்யாணம் கல்யாணம் பண்ணலாம், இந்த பொண்ணு வர ஏதாவது பண்ணிக்குமோ, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனையில் இருக்கும். அவங்க சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க, நைட்டு தூக்க வேண்டாம், காலையில் பொண்ணு தூக்குங்க, நான் உங்கள் கூட வந்து உங்கள் ஊரில் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அஞ்சு ஆறு பேரும் இல்லை, அப்போ நீ குட்டி குழந்தை மாதிரி தானே இருந்தேன், அஞ்சு ஆறு பேரும் வந்து காலையில் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எனக்கு மைண்ட் செட்டப் வந்துச்சு, ஓகே இவங்க எல்லாம் இருக்காங்கடா ஒரு தைரியம். ஆனால் என்ன பயணம், பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறது எனக்கு பயமாகி போச்சு, இங்கே எதுவும் பஸ்ஸில் எப்படி கூப்பிட்டு போக முடியும் அப்படின்ட்டு நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறேன். அவன் நல்லா வசதியான பையன், கார்லாம் வச்சிருக்காப்புல, அவன் சொன்னா மச்சி இது மாதிரி பொண்ணு அழைச்சிட்டு போகலாம்னு இருக்கேன், கல்யாணம் பண்ணலாம் இருக்கேன்னு என்ன சொல்கிறேன். என்னைக்குமே ஃபோன் எடுக்காதவர் அன்றைக்கு வேறு எடுத்துட்டு தான் எடுத்தான். அவன் சொல்கிறான் சரி காலை எத்தனை மணி வரணும், ஒரு எட்டு மணிக்கு வாடான்னு சொல்லிட்டேன், எட்டு மணி காலை விடிய காலம் ஓரே டயத்தை போகிறேன், எட்டு மணிக்கு ஓடுறோம் நாங்கள் விட்டு விட்டு சொல்லிவிட்டு நைட்டெல்லாம் எனக்கு யோசனை, இவங்கெல்லாம் வரணும்னு அவங்க வந்துடுவாங்க, அவன் வர்றான், அவன் ஃபோனே எடுக்காம அட்டன் பண்ணி வரேன் சொல்லியிருக்கானே, அவனை நம்பி நம்ம போகலாமா, காரில் வருவானா காலையில், இல்லை அவன் பாட்டு ஏன்னா 11:30-12 தான் எழுந்திருப்பான் காலையில். நான் இங்கேருந்து சில நேரங்களாக வீட்டில் போயெல்லாம் கிளப்பியிருக்கான் அவனை, இங்கேருந்து கீழ்பாக்கு போயிட்டு. இப்போ எனக்கு அந்த பயம் வர இருந்துருந்துச்சு, விடிய காலம் பார்த்தாக்க என்றைக்குமே வரலன்னு சொன்னால் வந்துட்டான். இந்த நைட்டெல்லாம் காலைல வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் எல்லாம் எனக்கு முன்னாடி கிளம்பி ட்ரெஸ் போட்டு ரெடியாக நிற்கிறாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம லைஃப் மேலே வந்து இவ்வளோ ஈடுபாடாக இருக்கானுங்களே, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கு நம்ம கொடுத்து வச்சுருந்தேன்ட்டு. சரி அந்த பொண்ணுகிட்ட நான் ஃபோன் அடிச்சிடறேன், நீங்களாம் ரெடியாக இருக்கேன், போய் கூப்பிட்டு வந்துடுறேன்னாக்க என்ன முக்கிய பொண்ணுங்கிறீங்க கல்யாணம் கிரியும் ஒருத்தர் முடியாது. ஐயோ நைட்டு நீங்கள் தான் சொன்னீங்க அழைச்ச உண்டை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க அவன் சொல்கிறேன் மங்கி நைட்டு சரக்கடிச்சு பேசணும்னு நீங்கள் உண்மை நினச்சிட்டீங்க, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வேலைக்கு விட்டாங்க. கடைசி தனி மரமாக நான் ஒருத்தன் தான் நிற்கிறாங்க, என் ஃப்ரெண்டு பிரபு இருக்கான் கூட. சம்பந்தம் இல்லாம
இவங்க வீட்டுல இவர் வந்து, அதாவது முத நாள் நைட்டு பாத்தீங்கன்னா செம்ம சண்டை வீட்டுல, செம்ம சண்டை என்னென்னமோ நடந்து பிரச்சனை. நானே வந்து முடிவு பண்ணிட்டேன், ஓகே இதுக்கு மேலே வந்து தாங்கிறதுக்கு உடம்புல பலம் இல்லை, நம்ம கிளம்பிட வேண்டியதா அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி என்ன எடுக்கணுமோ, அதாவது இந்த சர்டிஃபிகேட் இதெல்லாம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இவங்க அம்மா எதை தான் சொல்லியிருந்தாங்க, என்னுடைய அம்மா வந்து சொல்லிட்டாங்க, நீ மகி தான் கல்யாணம் பண்ணுனாக்க உங்கள் வீட்டிலேருந்து 5 பைசா எடுத்துகிட்டு வரக்கூடாதுப்பா. ஸோ நைட்டெல்லாம் வந்து ப்ராப்ளமாக இருந்ததுங்களா, காலையில் பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு நான் ரெடியாக நிற்கிறேன், என்னென்ன எடுத்திருக்கேன் பாருங்கள், நாங்கள் நான் வந்து ஐலைனர் லிப்ஸ்டிக்கு போய் கல்யாணம் பண்ணுறப்ப மேக்கப் போட்டுக்கணுமே, மற்றதெல்லாம் இல்லை. நைட்டெல்லாம் உட்காந்து உட்காந்து அழுகுறேன், ஓகே இதுக்கு மேலே அப்பாவை பார்க்க முடியாது, இதுக்கு மேலே அம்மாவை பார்க்க முடியாது, தம்பியை பார்க்க முடியாது, அண்ணன் பசங்களை பார்க்க முடியாது, எங்கள் அண்ணன் பசங்க குட்டி குட்டி பசங்க அவங்கள நினச்சி தான் அதிகமாக அழுது, இதுக்கப்புறம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கிளம்பியாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ வெளியில் போகிற நேரம் பார்த்து எங்கள் அம்மா பாத்ரூமில் போயிட்டாங்க குளிக்கிறேன்ட்டு, வர ஒரு மணி நேரம் ஆகும், என் தம்பி பெட்ரூம்குள்ளே ட்ரெஸ் மாற்றுறேன்னு போயிட்டான். ஸோ எனக்கு வந்து ஃப்ரீயாக போச்சு. எப்போவுமே வந்து சண்டை வந்தால் கேட்டை பூட்டுற மம்மி வந்து அன்னைக்கு பால்ல திறந்து விட்டாங்க, எட்டி பார்த்தா ஆஹா இதாண்டா நேரன்ற மாதிரி. இவர் அபி கார் வந்துச்சு அபி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறப்பில் நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட்பேக்கில் 2 ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு, நான் ஒண்டியில் ஒரு சில்லறை சில்லறையாக பொறுக்கி வச்சுருந்தேன், அப்படியே டெய்லி எனக்கு வந்து சில்லறை பொறுக்கி பேர வச்சிட்டாங்க வீட்டில், அங்கங்கே இருக்கிற 50 காசு 4 ரூபாய் இதெல்லாம் எடுத்து அந்த ஒண்டியில் போட்டு போட்டு அந்த உண்டியில் இருக்கிற காசை மட்டும் தூக்கி ஹேண்ட்பேக்கில் கொட்டிக்கிட்டு கிளம்பிட்டேன். கிளம்பி வாசலில் செருப்பு போட்டேன் பாருங்கள், என் தம்பி கதவை திறந்தானா சத்தம் கேட்டுச்சா, செருப்பை கையில் பிடிச்சிட்டு ஓடிட்டேன். வாசலில் போய் செருப்பை கீழே போட்டு மெயின் டோரில் கிட்டே போய் செருப்பை கீழே போட்டு அந்த செருப்பு மாட்டுறேன். கிச்சன்லேருந்து என் தம்பி என்னை பார்த்துருக்கான், பார்த்துட்டு கம்முன் தான் இருந்தான். இருந்துட்டு எங்கள் அம்மா வெளியில் வந்து பெட்ரூம்குள்ளே வந்துட்டு அக்கா எங்கடான்னு கேட்டிருக்காங்க, அக்கா பிஸ்கட் வாங்க போயிருக்குமா, ஆனால் ஏன் அவ்வளோ ஸ்பீடாக ஓடிச்சிருந்தா எனக்கு தெரியலை அப்படின்னு இருக்கான். எங்கள் அம்மா அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் உண்டியில் வழக்கம் வச்சுக்க உண்டியில் அப்படியே தொட்டு எடுத்துருக்காங்க, வெயிட்டே இல்லை, ஐயோ ஓடி போயிட்டாடா. இப்போ நினச்சா சரி போகிறது, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. நாங்கள் போய் குடுக்குடுன்னு நான் ஒரு ஓட்டம் தாங்க வீட்டில் பிடிச்ச ஓட்டம் போய் இவர் சொன்ன இடத்துல பார்த்தா காரை காணா, ஐயோ ஏன் மாத்திக்கலாம் வளர்க்கே அப்படின்னு சொல்லி ஃபோன் அடித்த பக்கத்தெருவில் நிற்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே ஒரு யூட்டனை போட்டு ஓடி போய் காரில் ஏறி உட்காந்து கிளம்பியாச்சு. இப்போ தான் நான் எப்போ பார்த்தாலும் பிரபு அண்ணா பிரபு அண்ணான்னு சொல்லுவேன் பாருங்களேன், அவங்க சந்திப்பானாதான் அந்த நேரத்தில் வந்து. அப்புறம் அந்த அண்ணா பேர் விமல் அண்ணா, பிரபு, எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ பிரபு அண்ணா வந்து கடைசி வரைக்கும் எங்கள் கூடவே இருந்து இது பண்ணது, எப்போவுமே இந்த நிமிஷம் வரைக்கும். நாங்கள் ஊருக்கு போயிட்டு இருக்கோம், நாங்கள் எல்லாம் பதட்டத்தில், எனக்குலாம் வயிறெல்லாம் கலக்குது, காரில் எங்கே போகிறீங்க, 4 கிலோமீட்டர் போகிறோம், போலீஸ் ஸ்டார் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, உங்கள் அம்மா போலீஸ்க்கு போயிட்டாங்க. நான் வந்த உடனே எனக்கு ஃபோன் அடிச்சிருக்கேன், என் ஃபோன் சுவிச் ஆஃப், இப்போ ஃபோன் சுவிச் ஆஃப், நேராக பிரபு கிடச்சிட்டாங்க, பிரபு என் கூட இருக்க மாட்டிட்டான். பிரபு வந்து நான் ஊரில் தஞ்சாவூரில் இருக்கேன்னு சொல்கிறேன், பிரபு போலீஸ்காரன் நம்ப வேலை கண்டிப்பாக கூட தான் இருக்கான் தெரிஞ்சு போச்சு. நான் வந்து பயந்துகிட்டே போயிட்டு இருக்கேன், என் நம்மளால வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சப்பி தின்னுட்டு வந்துட்டு இருக்கப்பல. அதுக்கு முன்னாடி வீட்டுக்கிட்ட வேற கார் நின்று போச்சு, எங்கள் வீட்டை கிராஸ் பண்ணி போகிறப்ப கார் நின்றுச்சு, நின்ன ஒன்று ரெண்டு பேரும் கபாலில் சாஞ்சிட்டோம், தலை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 பாடிகார்டு பின்னாடி 2 பாடிகார்டு மாதிரி பிரபு அண்ணாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு முகமே தெரியாது, ஆனால் இந்த லவ்னு வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்க பாருங்களேன், அது ரொம்பவே, ஏன்னா நம்மளோட லவ்வுக்காக அவங்களும் சேர்ந்து கஷ்டப்பட்டா பரவாயில்லன்னு அந்த நேரத்தில் நினைக்காம எதுவும் நினைக்காம வந்து உதவி பண்ணுறாங்க பாருங்க, பெரிய விஷயம் உண்மையாகவே. அப்படியே எங்களை, அதாவது இந்த சென்னை விட்டு சென்னையை தாண்டுற வரைக்கும் மட்டும் என்ன சொல்லலாம், மதுரை பைபாஸில் வேணால் விட்டாங்க, அங்கே வரைக்கும் வந்து பிரபு அண்ணா கூடவே தான் வராங்க. அது வரைக்கும் முன்னாடி 2 பேர் பின்னாடி 2 பேர் வழி காட்டுறதுக்கு பைக்லேயே வந்து அங்கேருந்து அப்படி நாங்கள் கிராஸ் பண்ண உடனே அவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் தான் போகிற வழியில் எனக்கு ஒரு பயமும் தெரியல, வர்ற ஃபோன் எல்லாத்துக்குமே பிரபு அண்ணா தான் அட்டன் பண்ணாங்க. அட்டன் பண்ணி நானும் சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா தப்பாக போயிடும், அப்போனா நானும் உங்கள் கூட தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துடும்ப்பா, அதனால நான் ஃபோனை வந்து அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், வர வர என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த தெய்வம் தான் ஃபோனை மாற்றி அட்டன் பண்ணுறாரு. எங்கள் கூட வந்து சந்திப்பானா கூட ஃபோன் ஆஃப் பண்ணிட்டாரு. ஆமாம், அதுக்குள்ளேயே வந்து அவங்க போலீஸ் வந்து மிரட்டு பண்ணுறாங்க பிரபு கொஞ்சம் கூட அசங்கலை. என்னுடைய மாமா வீட்டுக்கு சித்தப்பா ரிலேஷன்ஸ் எல்லாரும் கூப்பிட்டாங்க, எங்க அம்மா அங்கேயும் வந்து ஒரே அறையும் கண்ணத்துல, ஏன்னா அண்ணனுக்கே கல்யாணம் உனக்கான அவ்வளவு அவசரம் அப்படின்ட்டு அப்படின்னா எனக்கு ஸ்டாக் ஆயிடுச்சு, ஐயோ நான் ஒரு கூட்டு வந்துட்டேன், கல்யாணம் பண்ணாம கூட்டு கூட வீட்டில் விட்டுருவாங்க அப்படின்ட்டு.
பார்த்தா நான் பயத்துல எல்லாம் உட்காந்துருக்கேன், எங்க மாமாவுடைய குட்டி பசங்க இருக்கானுங்க, அவங்க கூட இப்ப உட்காந்து குழந்தையோட குழந்தைய அந்த விளையாட்டு சாமான் வச்சு விளாண்டுட்டு இருக்கான். நான் போனேன் இங்க இருந்து போகும்போது பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சிப்ஸ் எல்லாம் வாங்கி தின்னுட்டு அங்க போய் சோபால படுத்து தூங்கிட்ட, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அந்த பையன் கூட ஏஞ்சி விளையாண்டு எனக்கு உள்ள வந்து எல்லாம் வயிற வந்து கலக்குது வரமாட்டேங்குது. என்னடா இவ்வளவு கேஷுவலா இருக்கல, கொஞ்சம் கூட பயம் இல்லாம அப்படின்னு சொன்னா எனக்கு என்னன்னா அப்ப வரைக்கும் இப்ப குழந்தையா தான் இருந்தா நிஜமா. ஏன்னா நாங்க மீட் பண்ணி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தானே இந்த இது நடந்தது. ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் குழந்தைத்தனமாகவே இருந்துட்டு எனக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு, ஐயோ இது வந்து குழந்தைய வர கூப்பிட்டு வந்துட்டோமா என்னடா அது, இது போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போனாலும் வயசு கேட்டாலும் இல்லை ஆள் மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்லி வீட்டில் கொண்டு விட்டுருவாங்களே அந்த பயம் எனக்கு. அப்புறம் வந்து எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, எல்லோரும் கூப்பிட்டு பேசுவாங்கப்பா உனக்கு என்னவோ நீ வந்துட்ட வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்ட மகையை பிடிச்சிருன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. எல்லோரும் கூப்பிட்டு மிரட்ட ஆரம்பிச்சாங்க பெரிய ஆளுங்களாம் அவங்களும் கஷ்டப்படுறவங்க. இப்பதான் அவங்க அப்பா இறந்தாங்க, அவங்க வந்து நார்மலா கூலி வேலை செஞ்சு பிழைக்கிறவங்க தான். உன்னால நீ லவ் பண்ணி வந்துட்ட, நீ கல்யாணம் பண்ணி அவங்க கூட உன்னால லைஃப் ஜாயின் பண்ண முடியுமா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லாமே அவன் உனக்கு செய்வான், ஆனா நீ எனக்கு கல்யாணம் பண்ண உடனே எல்லாமே வேணும் அப்படின்னு நீ ஆசைப்படக்கூடாது, ஏன்னா நீ ஓ வீட்டில் எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்ப, இங்கே வந்து அதுவே கிடைக்கணும்னு நினைக்கக்கூடாது அப்படின்னாங்க. ரெண்டு பேரையும் தனித்தனியாக கூப்பிட்டு விசாரிச்சாங்க. என்ன கூப்பிட்டு விசாரிச்சாங்க, இது வந்து வயசுக்குள்ளார் தம்பி, நீ வந்து ஒரு மெச்சூரிட்டியில் பண்ணலை, இந்த வயசில் வந்து எல்லோரும் பண்ணுற விஷயம் தான், எல்லாத்துக்குமே ஆசை வரும், மரத்துக்கு சேலை கட்டினா கூட கட்டி பிடிக்கிறது ஆசை வர வயசு இது, நீ அந்த மாதிரி வயசில் நீ தப்பு பண்ணிட்ட, நீ வந்து செஞ்ச சரியாக தப்பான ஒரு 10 நிமிஷம் உட்காந்து யோசி, அந்த பொண்ணை நீ வருஷம் அந்த பொண்ணை பேச ரெடி பண்ணால் நான் ரொம்ப யோசித்தேன். எனக்கு அதுக்கப்புறம் என்னென்னா அவங்க வந்து குழப்பாங்க எங்களை போட்டு தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமோங்கிற சுச்சுவேஷன், ஏன்னா எனக்கு மனசுக்கு தோணுது கலை அழைச்சல் வந்துட்டா கலைமணிகள் நல்லபடியாக வச்சுங்கிற தோணுது. இருந்தாலும் சுற்றி இருக்கவங்க பேச பேச ஒரு குழப்பம் வந்துருச்சு எனக்கு, நம்ம தப்பு பண்ணிட்ட போல இருக்கு, நம்மளால் ஜெயிக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு பயம் உள்ளுக்குள்ளே எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி அழைச்சி கொண்டு அவங்க வீட்டில் விட்டாலும் நம்மளை கொண்டு வரவங்க இவ்வளையும் காலி பண்ணிடுவாங்க ஒரு பயம் வர எனக்கு வர. அப்புறம் ஒரு உள் மனசு சொல்லிச்சு, அழைச்சல் வந்துட்டா எதாக இருந்தாலும் அடிச்சு தூக்கிட்டு போவோம் அவ்வளோதான், நம்மளை நம்பி வந்துட்டு அவளை விட்டு விடுவாங்க ஒரு மைண்ட் தாட்டுக்குள்ளே வந்துட்டேன். திடீர்னு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப கல்யாணம் ஒரு 4 நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணலாம் சொல்லி நாளை தள்ளி போட்டாங்க. அதை வந்து சொல்லிட்டாங்க, அதை வந்து அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு ஓகே இதுங்க ரெண்டும் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்குது கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்படின்னு சொல்லி அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அங்க எங்களை தங்க வைக்க கூடாது, ஏன்னா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நாங்க பிரபு அண்ணா சந்தி பண்ண எல்லாரும் வந்துட்டு இருக்கும் போது இன்னொன்னு முகமே தெரியாத ஒருத்தர் எங்களுக்கு ரொம்ப டீப்பா ஹெல்ப் பண்ண சதீஷ் அண்ணா. சோ பிரபு அண்ணாவுடைய ஃப்ரெண்டு சதீஷ் அண்ணா அவங்க கூட படித்தவங்க எங்களுக்கு யாருன்னே தெரியாது, ஆனால் இந்த லவ்னு வந்தவொடனே எத்தனை பேர் பாருங்கள் முகம் தெரியாமல் உதவி பண்ணுறேன்னு வர்றது. ஸோ நாங்கள் காரில் போயிட்டு இருக்கும்போதே அந்த அண்ணாவை கூட கூப்பிட்டுக்கிட்டாங்க, அப்படியே வரும்போதே தான் சொல்லிட்டு வர்றாங்க எல்லா கதையும், இப்போ இவங்களை அதை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இவ அண்ணா என்ன பண்ணிட்டாங்க, பிரபு அண்ணாவும் சதீஷ் அண்ணாவும் இப்போ ஒருவேளை போலீஸ் வந்து தெரிஞ்சு தஞ்சாவூர்னா ஈஸியாக வந்துடுவாங்க மாமா வீட்டுக்கு கண்டுபிடிச்சி, அப்போ இவங்க ரெண்டு பேரும் இங்கே தங்குனா சேஃப் கிடையாது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா சதீஷ் அண்ணா அவங்களுடைய வீட்டுக்கு எங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இவங்க மாமா கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்களும் கார் பிடிச்சி எங்களை அனுப்பிட்டாங்க, அனுப்பி வச்சுட்டு பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. பட் சதீஷ் அண்ணா என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு நாங்கள் எங்களை கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரொம்ப தூரம் வேற ஒரு இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு காட்டுக்குள்ள தனியா ஒரு 10 வீடு மட்டும் இருந்துச்சு. எதுக்குன்னா இப்ப இவங்க மாமா கிட்டயே வந்து போலீஸ் அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டா இவங்க வந்து சதீஷ் அண்ணா வீடோ காட்டினாலும் அங்க நாங்க இருக்க கூடாது, யாருக்குமே தெரியாம இருக்கணும் நாங்க இடம் அப்படின்னு சொல்லி, பிரபு அண்ணா எனக்கு சதீஷ் அண்ணா இவருக்கு மட்டும்தான் நாங்க எங்க இருக்கோம்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா அப்பதான் எனக்கு அந்த பயமே ஸ்டார்ட் ஆச்சு. அது வரைக்கும் நான் ஜாலியா இருந்தேன், எப்ப வந்து அங்க போய் நாங்க இப்படி தனியா போனோமோ கல்யாணத்தை நெருங்குற அந்த டே டைம் வருதோ ரெண்டு பேருக்கும் தூக்கம் கண்ணை கட்டுது, கண்ணே வீங்கி போச்சு. ஆனா தூங்க முடியல எங்களுக்கு, பசிக்குது சாப்பிட முடியல, தூக்கம் அந்த ஃபீல்லாம் ரொம்ப கொடுமையானது உண்மையாவே, தூக்கம் அப்படியே கண்ணு கட்டுது, படுத்தோம்னா தூக்கம் வரமாட்டேங்குது, இந்த மாதிரியே இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த நாள் முழுக்க ஓடிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் இருந்தோங்க. முத நாள் அதாவது நான் வீட்டிலருந்து செவ்வாய்க்கிழமை கிளம்புனேன், செவ்வாய்க்கிழமை நாங்கள் கிளம்பி மார்னிங் கிளம்பி ஈவினிங் அங்கே போயிட்டோம், எங்களுக்கு வியாழக்கிழமை கல்யாணம் நடந்துச்சு. ஸோ செவ்வாய்க்கிழமை நைட்டே வந்து நாங்கள் ஈவினிங் டயத்தில் அங்கே போயிட்டோம், சதீஷ் அண்ணா கூட போயிட்டோம். செவ்வாய்க்கிழமை அங்கே ஃபுல்லாக இருந்தோம், அங்கே இருக்கிறன்னு யாருக்குமே எங்களை பற்றி எதுவும் தெரியல, யாரோ வந்திருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு விட்டுட்டாங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் உட்காந்து இந்த விஷயம் பேச யாருக்கும் ஒரு ஆளுக்கு கேட்க இப்படியே போய் 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 அது ஊரெல்லாம் பரவி போச்சு. யாத்தே ஏதோ ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்காங்கடி கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா யாருமே எங்களை எதுவுமே சொல்லலை, போட்டு கொடுக்கல போலீஸ்கிட்ட இவங்க இங்கே இருக்காங்க அப்படின்னு எதுவுமே பண்ணலை.
எங்ககிட்ட சூப்பரா பேசினாங்க. ஓ இப்படி அப்ப அப்படியே பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு வியாழக்கிழமை அதாவது அன்னைக்கு நைட்டு தான் எங்களுக்கு வந்து துணி எடுத்து கொடுத்தாங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி. உங்க மாமா ஆமா வேற ஒருத்தர் மூலியமா இங்க ஊருக்கு வந்து சதீஷனா தான் போயிருந்தாங்க. ஏன்னா சத்தா பிரபு அண்ணா வந்து நான் அவங்க மேரேஜுக்கு இருக்க மாட்டேப்பா, முக்கியமான வேலை இருக்கு, ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், அதனால அங்கே போகிறேன்னு சொல்லி பிரபு அண்ணா என்ன பண்ணாங்க, எங்களுடைய துணைக்காக அருணன் சொல்லி ஒரு அண்ணாவை கூப்பிட்டு விட்டாங்க. ஸோ அருணன் அண்ணாவும் வந்துட்டாங்க. அருணன் அண்ணா வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஈவினிங் டயத்தில் வந்தாங்க. அப்போ தான் அந்த பிளவுஸ் போய் அண்ணா வாங்கிட்டு வர்றாங்க. சாரியெல்லாம் எனக்கு எங்கே தைக்கிறதுன்னு தெரியலை. அங்கே இருக்கிற அக்கா எங்களுக்கு டக்குன்னு ஒரு டெய்லர் அக்கா அமைச்சு அங்கே கொண்டு போய் பிளவுஸை கொடுத்து அந்த டெய்லர் அக்கா நைட்டெல்லாம் உட்காந்து என் ஜாக்கெட்டை தச்சு இத்தனை பேர் வந்து எங்களுக்கு எங்களுடைய கல்யாணத்தில் உதவி பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல சாந்தி அக்கா. ஸோ சாந்தி அக்கான்னு சொல்லி அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க. சதீஷ் அண்ணாவுடைய அக்கா சாந்தா பாட்டி, சாந்தா பாட்டி இவங்க எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ வந்து சாந்தி அக்கா சொல்கிறாங்க, இந்த பையன் உன்னை நல்லா பாத்துக்குமா என்னன்னு தெரியல. அப்போ ஒரு முட்டை எங்க அப்பா இறந்துருந்த டைம் முட்டை அடிச்சுட்டு நான் நல்லா அது கோழி திருட மாதிரி இருப்பான். இறந்து 6 மாசம் இவர் நான் 4 மாசம் 4 மாசத்துல இவர் வேற முட்டை அடிச்சு முடி கொஞ்சமா அங்கங்க முள்ளு மருவு நீட்டிக்கிட்டு கிடக்கு. நான் இவரை முத முதைய அவங்க அப்பாவுக்கு அந்த முடி இறக்கிட்டு இவர் வந்து சென்னை வந்தப்ப பார்த்துட்டு இவனை போய் நம்ம லவ் பண்ணோம், ஆளை பார்த்தா கொடூரமா இருக்கானே அப்படின்லாம் நினைச்சிருக்கேன் பயந்துகிட்டு. ஸோ இவர் அந்த மாதிரி கெட்டப்ல இருக்கவும் அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா நீ சின்ன பொண்ணாக இருக்க, இந்த பையனை பார்த்தா ரவுடி மாதிரி இருக்குது, எப்படிமா நீ கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போகிறேன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளில் நிறைய பேர் பள்ளி சகனம்லாம் பார்ப்போம்ல. ஸோ அந்த சவுண்டு கேட்கவும் அந்த அக்கா சொன்னாங்க, இந்த பையன் உன்னை நல்லா பார்த்துப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் மறுநாள் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எதுக்குன்னா அந்த அக்கா கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க போல இருக்கு, இந்த பையன் வந்து பார்க்கறதுக்கு கொடூரமாக இருக்கான், அந்த பிள்ளைய கொண்டு போய் வாழ்க்கையை கெடுத்து விட்டானா அதில் நம்மளுக்கு ஒரு பங்கு மாதிரி பாவம் பிடிச்ச வேலையாயிரும், அதனால் நீ கல்யாணத்துக்கு போகாத அப்படின்னு. பட் அந்த அக்கா சொன்னாங்க, முதல் முறையாக கல்யாண புடவை எடுத்துகிட்டு போய் தைக்க கொடுக்க போகிறோம், நல்ல சகுனமாக இருக்குது, நீங்கள் நல்லா இருப்பீங்க லைஃப்பில் அப்படின்னு சொல்லி கல்யாண ஜாக்கெட்டெல்லாம் தச்சு பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் ஒரே கொண்டாட்டம் தான். அம்மா வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு அனுப்புகிற மாதிரி நைட்டெல்லாம் என் கைக்கு மருதாணி போடுறாங்க, வளையல் மாட்டி விட்டாங்க, இவர் போய் ஷேவ் பண்ணிட்டு வர்றாரு, மூஞ்சில் முகமுடியை கட்டிக்கிட்டு ஷேவ் பண்ணிட்டு வந்தாங்க. மறுநாள் காலையில் எல்லாம் பக்கவா ரெடி பண்ணி விட்டாங்க. ரெடி பண்ணி விட்டுட்டு இதுக்கு இடையில என்னன்னாக்கா எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் கல்யாணம் நடக்குது, போலீஸ் வந்து அங்கெல்லாம் போய் கல்யாணம் திருப்பாடி தேடிட்டு இருந்தது. மண்டபத்தில் போயிட்டு நாங்கள் தான் எங்கள் கல்யாணம் தான் நடக்குது போல அப்படின்னு முகூர்த்த நாள் ஃபுல்லாக கல்யாணம் தான் போலீஸ் அங்கே போயிடுறது தான். போயிட்டு யார் கல்யாணம் பார்த்துட்டு ஆள் ஃபோட்டோ தான் பேப்பர்லாம் வந்துருச்சா, நாங்கள் வெளியில் போனால் எவன் பார்த்தாலும் கையில் பிடிச்சிடறாங்க எங்களை, ஏங்க அந்த பேப்பரில் நீங்கள் தானே வந்தீங்க, நீங்கள் தான் வந்தீங்களேன்ட்டு அந்த மாதிரியெல்லாம் ஆகிப்போச்சு. அப்போ அதுக்கப்புறம் மறுநாளும் ஆயிடுச்சு, விடிஞ்சிருச்சு, நைட்டெல்லாம் தூக்கம் தூங்கினா தானே விடியிறது, பொழுதுன்னைக்கு விடிஞ்சுதான் கிடந்துச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா சாந்தி அக்கா வீட்டில் தான் விளக்கேற்ற சொன்னாங்க. விளக்கேற்றி அந்த அவங்க காலில், அவங்க வந்து எனக்கு அக்கா மாதிரி தான் ஏஜு, ஆனால் அந்த அம்மா அப்பா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து காரு வந்தாங்க. காரில் ஏறிட்டு அப்படியே போய் இவங்க வீட்டில் பிக்கப் பண்ணிவிட்டு அப்போ எங்கள் கூட வந்தது பார்த்தீங்கன்னா எனக்கு என் சைடில் எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சதீஷ் அண்ணாவுடைய அம்மாவும் அவங்க தங்கச்சியும் கல்யாணத்துக்கு வந்தாங்க. அம்மா சதீஷ் அண்ணாவுடைய அம்மா அவங்களுடைய செயின் மோதிரத்தெல்லாம் கழட்டி கொடுத்து வெறுங்கழுத்தாக இருக்காதிங்க, வெறுங்கையாக இருக்காதிங்கன்னு சொல்லி அதை எங்களை போட்டுக்க சொல்லி கூட்டிகிட்டு வந்து, அதாவது இப்படி ஒரு சிம்பிளான கல்யாணம் பார்த்துருப்போமான்னு வந்தவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக போச்சு. எனக்கு அப்புறம்னாலும் இவர் தானே நம்மளுக்கு மத்த இடத்த வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், இவர் கூட தானே கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி நான் அதை நான் இதுவா எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களா வந்து ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒவ்வொரு தலை வந்து எட்டி பாக்குது. இவர் அப்பப்போ ஒன்று சொல்லி காட்டுவார், என்ன சொல்லுவேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணனா எங்கள் வீட்டில் இருக்கிற பாட்டி மோத கொண்டு இப்படி தான் பேசுன்னு சொல்லி பேசி காட்டுவார் இவர். பாட்டிமா எப்படி பேசுவாங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ண அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பேசுகிறாங்க. கல்யாணமும் பண்ணியாச்சு நல்லபடியாக. எனக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இவர்கிட்ட நான் சொன்னேன், அவ்வளோ இதுலேயும் ஒரு சலசலப்புன்ற மாதிரி இவர்கிட்ட நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள் தாலி கட்டின உடனே இந்த மோதிர விரலில் தான் நீங்கள் குங்குமம் வைக்கணும், மாற்றிக்கணும் வச்சிடாதீங்க அப்படின்னு. ஆனால் பாவம் செல்லக்குட்டி கரெக்டாக வந்து அந்த நேரத்தில் அவ்வளோ டென்ஷன்லேயும் வந்து இப்படி இது பண்ணி போட்டு வச்சாரு. கல்யாணம் பொண்ணுடைய அம்மா அழுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன், இவங்க அம்மா அழுவுறாங்க நின்றுக்கிட்டு. இல்லை எங்கள் அம்மாவுக்கு நான் ரொம்ப செல்லப்படல, அவங்க கைக்குள்ளே இருந்த பையன்,
கல்யாணம் ஆன உடனே வந்து மாமியார் வந்து மருமகளை புரிஞ்சுக்கணும், மருமக மாமியாரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. 25 வருஷமோ இல்லை எத்தனை வருஷமோ நம்ம அம்மா அப்பா வீட்டில் இருந்துட்டு திடீர்னு வந்து திடீர்னு ஒரு ஆளை வந்து திடீர்னு ஒரு புது குணத்தோடு நம்ம பார்க்குறோம், புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த டைமை எங்கள் மாமியார் கொடுத்தாங்க, என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க டைம் எடுத்துக்கிட்டாங்க, இப்போ வந்து சுமூகமாக போயிட்டுருக்குது. அப்போ வந்து அந்த புரிதல் இருக்குது அதில் நம்மளுக்கு, அதனால் பயம் இருக்கும். இந்த பொண்ணுனால நம்மளுக்கு, அதாவது நம்ம பையன் பிரிஞ்சு போயிட போகிறோம் அப்படின்னு எல்லா மாமியாருக்கும் பயம் இருக்கும். அதை வந்து வெளியில் காட்டிக்காமல் அந்த பொண்ணை வந்து இந்த பொண்ணு எப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா குடும்பத்தில் பிரச்சனையே இருக்காது. ஸோ அதுதான், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க புதுசாக அப்படின்னாலும் மாமியார் வந்து உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். அம்மா கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, தனியாக கல்யாணம் முடிஞ்சுன்னா சினிமாக்கார பிள்ளை வர, சிட்டியில் இருந்த பொண்ணு நம்ம கிராமத்துக்கு செட் ஆகுதோ இல்லையோ பார்த்து, எப்போ எல்லா வீட்லையும் பொண்ணு வீட்டில் சொல்லி அனுப்புவாங்க, புருஷன் வீட்டில் பார்த்து பத்திரமா இருக்கோம்மா, புருஷன் வந்து நோகாமல் பார்த்துக்கோமா, அதை சமைச்சிக்கிட்டு சமைச்சி விட்டுட்டு. அம்மா என்னட சொன்னாங்க, பார்த்து அந்த பொண்ணு பார்த்தா ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்க நீ, ரொம்ப வாய்க்கு. ஏன்னா டப்பு டப்புன்னு கோவம் வந்துடும், ஊரில் எல்லாம் வம்புனி தான் பேர், பெரிய ஆளு சின்ன ஆள் வரைக்கும் எடுத்தோன்னு டக்குனு கை நீட்டி அடிச்சு விடுவோம் எவ்வளோ போக மாதிரி இருந்தாலும். அதனால அம்மா சொன்னாங்க, எல்லாருமே வரிசையாக வந்து சொந்த போதும் எல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க, அப்பிட்ட பார்த்துக்கம்மா பயங்கர கோவக்காரன், இனிமேலாம் கொஞ்சம் வாழலாம் சுட்டிட்டு ஒழுங்காக இருப்பான்னு சொல்லி எல்லாருமே சொன்னால் இவளுக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு, ஐயோ சரியான கோவக்காரனாக கிடையாது பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்ட்டு. இல்லை அதுக்கப்புறம் எனக்கு கோவம் இருந்தது சில இடங்களில் வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம், ஒரு சில இடங்களில் வம்புக்கிறது போக்குவரத்தில் இருந்தது தான் எனக்கு, எனக்கு பொண்ணு பிறந்துச்சு அதோட அடங்கி உட்காந்துட்டேன் நான். எங்களுக்கு வந்து அதான் கல்யாணம் ஆகிட்டு ஒரு 2 மாதம் வரைக்கும் அங்கே நாங்கள் இருந்தோம், ஊர்லேயே இருந்தோம். ஏன்னா எங்களை போக வேண்டாம் இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும். நான் அப்போ ஃபோன் பண்ணிலாம் கூப்பிட்டாங்க, போலீஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க, எப்படியோ அதை பேசிலாம் நாங்கள் சமாளிச்சுட்டோம், அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் மேரேஜ் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமும் வந்து இதுலலாம் சேனல் சில சேனல்லலாம் வந்துச்சு, இப்படி நாங்கள் ஓடி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சது அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க, இப்படியே முடிஞ்சது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செலவுக்கு காசு இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் தானே தோணும் நம்மளுக்கு செலவுக்கு காசு இல்லைன்னு. அப்போ எல்லாத்துக்குமே வந்து மாமியாரையே நம்ம எதிர்பார்க்க முடியுமா, காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு. அப்புறம் இவர் என்ன பண்ணிட்டாருனா, இவருக்கு தெரியாத வேலை, கட்டட வேலை, சித்தால் வேலையா, அந்த வேலைக்கு இவர் அவங்க சித்தப்பா கிட்ட கேட்டு நான் அந்த வேலைக்கு வரேன் எப்படினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வேலைக்கு போயிட்டாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கையெல்லாம் வந்து இந்த இடம்லாம் ஒரு மாதிரி ஆகிடும், ஒரு ஒரு நாள் ஒரு நாள் ரெண்டு நாளே அப்படி ஆகிடுச்சு, தெரியாத வேலை, அந்த சிமெண்ட் வேகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் ஈவினிங் வந்தவுடனே அவர் கையில் வந்து எண்ணெய் தேய்ச்சி விடுறது, இப்படியே இது சிவாஜி ராதா படம் வரதான் போயிட்டு இருந்துச்சு. ரெண்டு மாதம் இப்படியே ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ப்ராப்ளம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அதுக்கப்புறம் தான் சென்னை கிளம்பி வந்தது. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களும் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். நாங்கள் வந்து கரெக்டாக தான் நான் எண்ணிக்கையோடு சொல்லுவேன், 9 கட்டப்பைய நம்ம தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். சின்ன வீடு, ரெஸ்ட் ரூம் தண்ணி கிடையாது, வீட்டுக்குள்ளே கிடையாது, ரெஸ்ட் ரூம் கிடையாது, எல்லாத்துக்குமே வெளியில் தான் வரணும். ஸோ கை கல் சின்னக்காக கை கழுவணுனாலும் நம்ம வெளியில் தான் வரணும், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த வீட்டில் வந்து நாங்கள் 3 மாதம் இருந்தோம். இதை எதுக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, லவ் மேரேஜ் பண்ணவங்க மேக்ஸிமம், அதாவது நல்ல வேலையோடு இப்போ நல்லா செட்டில் ஆகிட்டு லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுடைய வாழ்க்கை வேறு, ஆனால் எந்த வேலையும் இல்லாமல் இப்போ இவர் வந்து என்கிட்ட வசதி எதிர்பார்க்கல, இந்த பொண்ணு வசதியான பொண்ணான்னு பார்த்துட்டு நம்ம லவ் பண்ணுவோம் அப்படின்னு இவர் எதிர்பார்க்கல. நானும் இவர்கிட்ட அதை நினைக்கல, இவர் நல்ல மனுஷனா அவ்வளோதான், நம்ம இவர் கூட தான் வாழ போகிறோம், கடவுள் கை கால் சுகத்தை நல்லா கொடுத்தா நம்ம சம்பாதிச்சுக்கலாம் அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி பணம் இருக்கும், நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனைனா அந்த பணம் போயிடும், திருப்பி ஃபஸ்ட்லேருந்து தானே சம்பாதிக்கணும். அதனால் வந்து ரெண்டு பேருமே அதை நினைக்கல, ஓகே உன் கூட நான் கடைசி வரைக்கும் இருக்கேன், என்கிட்ட நீ கடைசி வரைக்கும் இருக்கியா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த வீட்டில் வந்து நான் இது மாதிரி இது எதுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, வேலை இல்லாமல் இந்த பொண்ணு நம்மளுக்கு போதும், இந்த பையன் நம்மளுக்கு போதும் அப்படின்னு அந்த அன்பை மட்டுமே எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு கஷ்டம் ஏதாவது வரதான் செய்யும். அந்த கஷ்டம் வந்து நிரந்தரம் கிடையாது. உண்மையான ஒரு நீங்கள் ஹஸ்பண்டுக்கு உதவி பண்ணுறது, உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு உதவி பண்ணுறது, இப்படி இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக கொஞ்சமாக ஒரு சேஞ்ச், நல்ல சேஞ்ச் வந்துடும். அதுக்காக சொல்கிறேன் சிம்பிளாக உங்களுக்கு. அந்த முதல் வீட்டில் வந்து நாங்கள் 3 மாதம் இருந்தோம், அந்த வீடை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சது பெரிய கதை. 3 மாதம் இருந்தோம், அட்வான்ஸ் பேலன்ஸ் நாங்கள் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் கொடுத்தோம். என்ன சொல்லலாம், இருந்தால் அப்போ தான் இவருக்கு வந்து முதல் முறையாக அந்த வீட்டுக்கு நாங்கள் வந்ததுக்கப்புறம் முதல் முறையாக ஒரு 10-20 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வேலை வந்துச்சு, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவார் இருக்கேன், வேலை இருந்தால் சொல்லுங்கள், வேலை இருந்தால் சொல்லுங்கன்னு. ஸோ வேலை வந்துச்சு. வேலை வந்தோடனே ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கினா அதில் தண்ணி ஊற்றி 4 நாள் வச்சுக்குவோம். நான் இவர் குடிக்க மாட்டார், நம்ம தான் அவ்வளோ இதுலேயும் பால் குடிக்காமல் இருக்க முடியலையே.
அதனால 4 லிட்டர் மாதிரி காய்ச்சி வச்சுக்கிட்டு அப்படியே 4 நாளைக்கு வச்சு குடிக்கிறது. அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு படம் அமைஞ்சது. ஸோ ஓகே, அதுலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு தோணுச்சு எங்களுக்கு. ஸோ அங்கேருந்து வேறு ஒரு வீட்டுக்கு மாறணும். எல்லா வீடும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த ஒரு நாள்லேயே கிடச்சிது. அதுதான் நான் கடவுளுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் நன்றி சொல்கிறது. அந்த வீடு கிடச்சிது. அந்த வீட்டில் வந்து 2.5 வருஷம் இருந்தோம். ரெண்டு வருஷம் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இதுலேருந்து கடவுள் கொஞ்சம் லைஃப்பை சேஞ்ச் பண்ணி விட்டார். இந்த வீட்டுக்கு வந்தோம். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் இல்லாமல் கூட நாங்கள் இருந்திருக்கோம். 10 ரூபாய் இல்லாமல் கூட எங்களுக்கு எந்த காசும் இல்லாமல் இருந்திருக்கோம். ஆனால் என்னென்னா கடவுள் வந்து சாப்பாட்டுக்கு எங்களுக்கு எந்த இது வரைக்கும் எந்த விதமான குறையும் கொடுக்கல. நம்ம என்ன நினைக்கணும், எனக்கு நீ 100 ரூபாய் கொடுத்தியா 1000 ரூபாய் கொடுத்தியா, அது கிடையாது. நல்ல வேலை சோத்துக்காவது எங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் வச்சுக்கிட்டே, அதுதான் நம்மளோட இது. ஸோ அந்த அளவுக்கு தான் கடவுள் எங்களை பார்த்துக்கிட்டாரு. இப்போயும் வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து நாங்கள் கடவுளை நம்பி நம்பி தான் செய்வோம். அந்த விஷயம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோவை பார்த்து என்ன மச்சான், அவ்வளோதான் லவ் ஸ்டோரியே. லவ் ஸ்டோரியில் ஆரம்பித்து கல்யாண ஸ்டோரி வரைக்கும் வந்தாச்சு. நான் இப்போ வரைக்கும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நடுவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னுடைய ப்ரெக்னென்சி ஸ்டோரியெலாம் இருக்குது. அதெல்லாம் கேட்டிங்கன்னா கண் கலங்கி போயிடும் உங்களுக்கு. அந்த மாதிரிலாம் போயிருக்கு. ஸோ இதுதான் எங்களுடைய லவ் ஸ்டோரி. கேட்டிருந்த எல்லாருக்காகவும் இந்த லவ் ஸ்டோரியும் போட்டாச்சு. ஏன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ இந்த நான் எந்த விஷயம் பேசினாலும் அதில் ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதே மாதிரி இந்த லவ் ஸ்டோரியிலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போ லவ் மேரேஜ் பண்ணிட்டு அப்படின்னா, தயவு செஞ்சு ஐயோச்சி என்ன நம்ம லைஃப் வந்து எப்படி எப்படியோ இருக்கும்னு நினச்சோம். இந்த பையன் நம்மளுக்கு நிறைய வாங்கி கொடுப்பான், வசதியாக வச்சுக்குவான்னு நினச்சோம், அதனால தானே கல்யாணம் பண்ணோம், இல்லைன்னா நம்ம கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டோமே அப்படின்னு நினைக்காதீங்க. வசதி வாய்ப்பு நினச்சி ஒரு மனுஷனை வந்து நீங்கள் இடம் போடாதீங்க. இன்னொன்று வந்து அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அம்மா அப்பா எதனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எதனா பேசினா விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படி விட்டுட்டு போகும்போது அந்த பையனுடைய நிலைமையை யோசிச்சு பார்க்கணும். நம்மளுக்காக தான் வந்து எல்லா பிரச்சனையும் தாண்டி நம்மளை வந்து தாலி கட்டி கல்யாணம் பண்ணாங்க. அந்த நேரத்தில் போலீஸ் 10 அடி 100 அடி அடிச்சிருந்தாலும் அதையும் தான் வாங்கியிருப்பாங்க. என்ன மச்சான், அதையும் வாங்கி தான் நம்மளை தாங்கி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கணும், நம்மளுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க நம்மளை கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு. நம்மளுடைய அழகு மட்டும்தான் வேணும் அப்படின்னா அவங்க அதை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டாங்களே நம்மளை. ஸோ நீங்கள் வந்து அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து பணத்தை மட்டும் என்றைக்குமே நினைக்கவே கூடாது. பணம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிங்க. எடுத்த உடனே கிடைக்கிற பொருளுக்கு விட நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பொருளுக்கு வந்து மவுசு அதிகம். ஸோ அது மேலே வந்து நம்மளுக்கு அதிக கேரிங் இருக்கும். அதனால் வந்து யோசித்து ஒரு முடிவெடுத்து கல்யாணம் பண்ணுங்கள். கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த காரணம் கொண்டு பிரியக்கூடாது, அதை மனசில் வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி கஷ்டப்படுறோம் அப்படின்னா நாளைக்கு வந்து லைஃப் சேஞ்ச் ஆகும், கண்டிப்பாக ஆகும். இன்னும் எங்களுக்கு இருக்குது பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் நாங்கள் எல்லாத்துக்கும் ரெண்டு பேர் மூஞ்சியும் சிரிச்ச மெனிக்கையாக தான் வச்சுப்போம். அப்போ தான் அதை சமாளிக்க முடியும் அந்த பிரச்சனைகளை. நம்ம உட்காந்து நாங்களும் ஃபீல் பண்ணுவோம், ஒரு அரை மணி நேரம் ஃபீல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறதுனால அந்த பிரச்சனை உடனே சரியாக போயிடுமா, போகாது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எப்படி அதை சரி பண்ணுறதுன்னு ஒரு சொல்யூஷன் தேடுங்க. இந்த நிலையும் கடந்து போகும், இந்த பிரச்சனை நம்மளுக்கு இப்படியே நிலைக்க போகிறது கிடையாது, சந்தோஷமான நிலை நம்மளுக்கு வரும் அப்படின்னு நினைங்க. கண்டிப்பாக வரும், எல்லாமே நம்மளுடைய மனசை பொறுத்து தான் இருக்குது. நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும் கண்டிப்பாக. ஸோ எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க. ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.